ஆனந்தவி நேரில் அநேருக்குமாரி பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இந்த ஷோவில் வந்து நம்ம பௌபவ் படத்தோட மூவி ரீதி தாங்க பார்க்க போகிறோம் அண்ட் இந்த படத்தை பிரதீப் கிளிக்கர் எடுத்திருக்காங்க அண்ட் இவர் வந்து என்னடா டைட்டிலே வித்தியாசமே இருக்கு பௌபவ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட போய் படத்தில் உக்காந்தோம் அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து முகம் சுலிக்காமல் பூர்த்தி பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டர் அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் இந்த கும்கி இந்த மாதிரி நம்ம ரீசண்டாக அந்த அனிமல்ஸை வச்சு நிறைய படங்கள் பார்த்துருப்போம் அண்ட் கடைசியாக வந்து பப்பில கூட அந்த டாகோட அந்த சென்டிமெண்ட் அந்த எமோஷன் எல்லாம் கூட பார்த்துருப்போம் அதை இந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் குட்டி பையன் ஓகே ஒரு நாய் நம்பி படம் எடுக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு பெரிய கேரக்டர் பொண்ணும் இல்லை வந்து ஒரு வெயிட்டான ஒரு ரோலுக்கு ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம் இருந்தாலும் ஒரு குட்டி பயணம் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறது ஒரு அங்கேயே ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அங்கேயே தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ படம் ஆரம்பிக்கிறது முடியாது இந்த படம் எவ்வளோ அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு கொட்டேஷனோட தான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜாக அந்த குட்டி பையனுக்கும் அந்த டாகும் உள்ள அந்த கனெக்ஷனை வந்து ஒரு படமாகவே காட்டியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட கனெக்ஷன் அந்த எமோஷ்னல் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே அந்த ஏற்படுற அந்த லவ் அந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டி தான் நீங்க வந்து அந்த குட்டி பையனை ஒன்று மாறினோம் இல்லைன்னா அந்த டாகோட சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிடலாம் இப்போ வந்து நம்ம படத்துக்குள்ள போகலாம் அந்த குட்டி பையனா ஹாகன் பேரே வந்து இருக்குங்க ஓகே படம் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட இந்த இடத்துல அவங்க வேற மாதிரி பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி வேற ஒரு எதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே நிறைய ஒரு டிஃபரெண்ட் தோணும் நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ்லாம் சொல்லவும் கூடும் ஆனா இந்த பையன் நல்ல அப்படியே அந்த அப்படி கனெக்ட் ஆயிட்டானா என்னன்னு தெரியல கதையோட அவன் ஈஸியா அப்படியே ட்ராவல் ஆகிறான் ஸோ அதுவே இந்த படத்து கூட பெரிய ப்ளஸ் இன்னொரு கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னா அந்த டாக் இந்த டாக் வந்து ட்ரெயின் டாக் தான் அது பார்த்தாவே தெரியுது இருந்தாலும் அந்த குட்டி பையன் கூடையாக இருக்கட்டும் அவங்க இந்த சீக்குவன்ஸெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அப்படியே சொல்லி கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இவங்க நடிச்சிருக்காங்கடா இந்த சீனில் இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்கடா அப்படின்ட்டு இப்படிலாம் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக கனெக்ட் ஆகி வாழ்ந்துருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் எந்த மிஸ்டேக்கும் இல்லை இதை தாண்டி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அந்த ஒரு அங்கிள் ஆன்டிஸ் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க ஸோ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் அதுமும் இல்லாமல் தாத்தா பாட்டி ஆகட்டும் இவங்களோட அந்த கனெக்ஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே இன்னும் ஃபுல்லாக கட்டி எந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது முக்கியமாக இந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்றது வந்து நிறைய ஒரு கதம்பு ஜா கதம்பு ஜானு போகிற மாதிரி இருந்தது ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த படத்தோட ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அந்த லேக் அப்படிம்பாங்கல்ல ஆமாம் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் மட்டும்தாங்க இது மட்டும் இதை தவிர்த்து நீங்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்து கூடயே ட்ராவல் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த பையனுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த பையனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அந்த டாக் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி போர் அடிக்காது ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ இதை தவிர்த்து அந்த என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் போவாங்க ஸ்கூல் போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருநாய்கள்லாம் அவனை பார்த்து உழைக்கும் மட்டும் இல்லாமல் இவன் பள்ளி வாங்கணும் ஏ இவனை பாரு எப்படி பழி வாங்குறான் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு குட்டி அதுக்கு ஆப்போசிட்டாக வளர்த்துவான் ஸோ இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது இந்த பையனும் அந்த இவன் எடுத்து வளர்த்துற அந்த டாகும் சேர்ந்து அந்த தெருநாயை பழி வாங்குச்சா இல்லையா அப்படின்றத வந்து ஒன்லைனாக நம்ம சொல்லிடலாம் ஸோ இந்த அந்த ஆன்லைன் எடுத்து இங்கே போட்டலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது அந்த பழி வாங்குற மாதிரி ஸோ கடைசி என்ன ஆகுது அப்படின்றதான் தான் ஒரு கடைசியாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும் அதான் ஃபுல்லாக அந்த டாகையே காட்டி இந்த டாகோட அந்த கண் இந்த அது பேசுதுங்க அப்படியே அந்த கதையில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த கும்கி படத்தை வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான் என்ன அந்த லவ் பர்சன்ஸ் வந்து இங்கே வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க மற்றபடி அந்த யானைக்கும் விக்ரமர்க்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து இந்த குட்டி பையன் இந்த டாக் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதான் அந்த மாணிக்கத்தை கூட்டு வந்து அந்த கொம்பனை வந்து பழிவாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் அந்த ஒரு சினாரியோ எடுத்து வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் தாங்கியிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் குட்டி பையனை வச்சு அது மட்டும் ஒரு டாகை வச்சு போகணும் அப்படின்ற ஐடியாவே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் தான் ஸோ இதை தவிர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் மற்றபடி இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான் நெகட்டிவ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல அந்த லேக் இதை மட்டுமே கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பவ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ஏன்னா இப்போ வந்து குட்டிஸ்க்கு ஈஸியாக பிடிக்கும் இதை தவிர்த்து ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்களோ இல்லை குடும்பம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கூட ஈஸியாக கனெக்ட் இருக்கும் அப்படின்னு ஒன்று தான் மியூசிக் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லைனாலும் பரவாயில்ல அந்த ஒரு டிராவல் தான் இப்போ எப்படின்னா நம்ம ஹைவேஸில் ட்ராவல் மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு ஸ்லோவாக ஸோ அதனால் வந்து மியூசிக் ஹைலைட்டாக இல்லை வந்து ரொம்ப டம்மி அப்படிலாம் இல்லை கதையோட டிராவல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் அதுவே போதுமே வேறு என்ன சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் தான் ஒட்டுமொத்த பௌபவ படத்தோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுனாலும் இந்த படம் ஒரு யதார்த்தமான படம் இந்த டைமில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு உள்ள படமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த பௌபவ படத்தை இந்த வீக்கெண்ட் நீங்கள் வந்து குட்டிஸோட போய் பார்க்கலாம் ஸோ இந்த பௌபவாக கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு எங்கள் ஆதன் டீம் சார்பாக பௌபுவ டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்ல உங்களை சந்திக்கும் உங்களை நாங்கள் உண்மையாக டபாபேட்டிக்